உலகம் முழுவதிலும் இருக்கிற சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆட்டி படைச்சு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் தலைவலி. உடல்ல நோய் எதிர்ப்பு குறைந்தால், புகை மற்றும் காற்று மாசடைந்த இடங்களில் நீண்ட நேரம் இருந்தால், அல்லது வேலை செய்தால், மழை மற்றும் பனிக்காலங்களில் தலைக்கு எந்த பாதுகாப்பும் செய்து கொள்ளாமல் இருசக்கர வாகனங்களில் அதிக நேரம் பயணம் செய்தால், தலைக்கு குளித்துவிட்டு சரியாக துவட்டாமல் இருந்தால், இந்த மாதிரியான காரணங்களால் நாம் தலையில் நீர் கோர்த்து கொண்டு இந்த தலைவலி ஏற்படுகிறது. இதனால் வைரஸ் பரவுவதற்கும் பாக்டீரியா தொற்று ஏற்படுவதற்கும் அதிகளவு வாய்ப்புகளும் இருக்கிறது. அது மட்டுமின்றி தலையில் நீர் கோர்த்து கொள்ளும் போதும் மூக்கடைப்பு, தலைப்பாரம், இருமல், சடித்துள்ளை இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட சேர்ந்து ஒட்டிக்கொள்ளும். இருப்பினும் அதற்கு அடிக்கடி மருந்துகளை போடுவதை தவிர்த்துவிட்டு நாம் சொல்லுகிற சில வழிமுறைகளை பின்பற்றினாலே போதும், வெறும் 60 நொடிகளில் தலைவலியிலிருந்து விடுதலை பெற முடியும். 1 நிமிஷத்திலேயே தலைவலியிலிருந்து விடுதலை பெற என்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், தலைவலியில் இருந்து எளிதில் விடுபட அக்குபஞ்சர் முறையை பின்பற்றி வந்தாலே போதும், தலைவலி குறைந்துவிடும். நீரை கொஞ்சம் கொஞ்சமாக பருகி வர உங்கள் தலைவலி மெல்ல மெல்ல குறையும். உங்கள் உடலில் நீரின் அளவு அதிகரிக்கும் போது தலைவலி மெதுவாக குறையும் என கூறப்படுகிறது. சூடு செய்த கிராம்பை கைக்குட்டையில் மடித்து வைத்து அதை மூச்சினால் உள்ளிழித்தால் 1 நிமிடத்திலேயே தலைவலி குறைந்துவிடும். அடுத்த டிப்ஸ் என்னென்று சொன்னால், விரைவில் தலைவலியை போக்க கூடிய திறன் கொண்ட துளசி டீக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது துளசி டீயை குடித்து வந்தால் தலைவலி சட்டென்று காணாமல் போகும். ஆப்பிளை வெறுமனே மென்று சாப்பிட்டால், அதனை வெட்டி அதன் மேல் உப்பு கொஞ்சம் தூவி சாப்பிட்டால் தலைவலி குறைந்துவிடும். அது மட்டுமில்லாமல் பிளாக் டீயில் ஒரு புதினா இலையை சேர்த்து பருகினால் உடனடியாக தலைவலியிலிருந்து நிவாரணம் பெற்றுவிடலாம். தொடர்ந்து அடுத்த டிப்ஸை பார்த்தோம் என்று சொன்னால், இளம் சூடான ஒரு சிறு துண்டு இஞ்சியை வாயில் போட்டு மெல்லுங்கள். இவ்வாறு மெல்லுவதால் 1 நிமிடத்தில் உங்கள் தலைவலி குறைய ஆரம்பித்துவிடும். இது தலைவலியிலிருந்து விரைவாக குணமடையவும் உதவும். கண்டதை நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாமல் மகிழ்ச்சியாக இருந்தாலே நிச்சயமாக உங்களுடைய தலைவலி 1 நிமிடத்தில் குறைந்துவிடும். சரியா? இது உங்கள் நலனில் எங்கள் அக்கறை. இது மூன்றையுமே வந்து நல்ல பேஸ்டாக குழைத்து உங்களுடைய பித்த வெடிப்பு, அல்லது அதாவது பாத வெடிப்பு, அல்லது வந்து கால் ஆணி இருக்கிற பகுதிகளில் வந்து